மாணவ பேரவைத் தலைவர்களே, 2020 ஜூலை மாதம் வீட்டு உபயோகத்தில் பயன்படுத்தின மின்சாரம் வந்து 3023 மில்லியன் யூனிட். கட்டண வசூல் வந்து 789 கோடி. அதுவே 2021 ஜூலை மாதம் வந்து பயன்படுத்தின மில்லியன் யூனிட் வந்து 4494. ஏறத்தாழ 50% மின்சாரத்தினுடைய பயன்பாடு கூடியிருக்கு. அப்படிப்பட்ட சூழலையும் கட்டணத்தினுடைய வசூல் வந்து 869 கோடி. 2020 ஜூலை மாதத்தை விட 2021 ஜூலை மாதத்தில் அதிகமாக பயன்படுத்தின மின்சாரம் 1471 மில்லியன் யூனிட்டில். கூடுதல் வசூல் எவ்வளோன்னா வெறும் 80 கோடி. இவ்வளோதான் இந்த ஒரு 50% கூடப்பட்ட நிலையிலையும் ஒட்டு மொத்தமாக 2020 ஜூலையில் 5181 மில்லியன் யூனிட்டு மின் கட்டணத்தினுடைய அந்த பயன்பாட்டுக்கு 2784 கோடி தான் வசூல். 2021 ஜூலை மாதத்தில் 7660 மில்லியன் யூனிட் பயன்படுத்தியும் 3279 கோடி தான் மின் கட்டணம் வசூல். இப்படிப்பட்ட சூழலில் ஒட்டு மொத்தமாக 2020 ஜூலை மாதத்தை விட 2021 ஜூலை மாதத்தில் மொத்த மின்சார பயன்பாடு 1479 மில்லியன் யூனிட் கூடுதலாக பயன்படுத்தியும் 495 கோடி மட்டுமே கூடுதல் மின் கட்டணம் வந்திருக்கு. குறிப்பாக முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை இந்த கொரோனா நோய் தொற்றினுடைய தாக்கத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டு வீடுகளில் இருக்கின்ற பொழுது வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்திற்கு கூடுதல் வைப்பு தொகை வசூலிக்கக்கூடாது என்று முதலமைச்சர் அவர்கள் கட்டளையிட்டு இந்த ஆண்டு மின் பயன்பாட்டிற்கு அந்த வீடுகளை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு கூடுதல் வைப்பு தொகை வசூலிப்பதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. ஆகையால் வந்து 50% பயன்பாடு மின்சாரத்தினுடைய பயன்பாடு கூடுதலாக மக்கள் பயன்படுத்தியும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 495 கோடி மட்டுமே கூடுதலாக மின் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. சமூக வலைத்தளத்தில் பார்த்தோம், ஏறத்தாழ ஒரு 200-250 பேர் அதில் பதிவிட்டிருந்தாங்க. அதில் ஒரு 50 பேர் தான் மின் இணைப்பு எண்ணோடு பதிவிட்டிருந்தாங்க. அந்த 50 மின் இணைப்பு எண்ணுக்கு எங்களுடைய துறையினுடைய அதிகாரிகள் இயிலிருந்து ஏடியிலிருந்து எல்லாரும் வீட்டுக்கு போய் கணக்கெடுத்து பார்த்து கணக்கு கொடுத்ததுக்கப்புறம் அது தவறு அப்படிங்கிறத அவங்க ஒத்துக்கிட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய 200 பேரில் 150 பேர்த்துக்கிட்ட நாங்கள் நம்பர் வாங்கினோம், மீதி இருக்கிறவங்க நம்பரே கொடுக்கல. குறிப்பாக நான் இங்கே சொல்கிறேன், இது தவறுகளுக்காக சொல்லவில்லை. திரு தங்கர் பச்சான் அவர்கள் ஒரு பதிவை பதிவிட்டிருந்தாங்க. எங்களுடைய மின்வாரியத்தினுடைய இ நேரம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. போய் உட்காந்து 1 மணி நேரம் காத்திருந்து மின் கணக்கு எடுத்து பார்த்து அளவெல்லாம் கணக்கிட்டு போட்டு போகிறதுக்கப்புறம் சாரின்ட்டாங்க. இப்படி ஒவ்வொரு நிலைகளிலும் ஒரு தவறான ஒரு தோற்றத்தை சித்தரிக்க வேண்டும் என்பதற்காக சமூக வலைத்தளத்திலையும் நீங்கள் போன்ற கருத்துக்களை சொல்வதால் அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்திவிட முடியாது. முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை தடையில்லாத மின்சாரத்தை கொடுக்க வேண்டும். அந்த மின் கட்டணத்தில் குறிப்பாக இன்னும் 3 வாய்ப்புகளை கொடுத்தாங்க. கடந்த கால ஆட்சிகள் போல ஒரே வாய்ப்பு இல்லை. 2019 மே மாத கட்டணம், நாம் கட்டணம் செலுத்துவதற்கு முந்தைய மாத கட்டணம், அல்லது செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து மின்வாரியத்திலே காட்டி அதற்குண்டான கட்டணம். இந்த 3 வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கட்டணங்களுக்கு வந்த செய்தியை அடுத்து அவர்கள் 1469000 பேர் தங்களுடைய கட்டணங்களை திருத்தி மின்வாரியத்திற்கு செலுத்தியிருக்கின்றார்கள். எனவே மின் கட்டணத்தை பொறுத்தவரை முறையாக அவருடைய பயன்பாட்டிற்கேற்பத்தான் வசூலிக்கப்படுகிறது. உங்களுக்கு யாராவது ஒரு மின் இணைப்பில் தவறுகள் இருக்கும் என்று சுட்டிக்காட்டினால் நிச்சயம் எங்களுடைய துறையினுடைய அதிகாரிகள் அந்த மின் இணைப்புதாரர்கள் இல்லத்திற்கே நேரடியாக சென்று ஆய்வு செய்து தவறுகள் சரி செய்யப்படும். முதலமைச்சருடைய கண்டிப்பான உத்தரவு இது. எனவே நீங்கள் இந்த இணைப்பு என்னோடு சுட்டி காட்டுங்கள், அரசு நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்கிறது.